கௌரி, என்னங்க உங்க வீட்ல இருந்து சீர்வரிசை வந்திருக்குமா? வந்து பாரு. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. சீர்வரிசை அனுப்பிச்சிருக்காரு, எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்குங்கம்மா. எல்லா பாத்திரத்திலயும் பேர் போட்டிருக்குமா? இந்த சீர்வரிசை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க, எனக்கு வேண்டாம். ஏமா, ஏதாவது குறை இருக்கா? இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இது ஏன் பொருள் அது உன் பொருள்னு யாரும் எதுவும் பிரிச்சு பார்க்கல. நான் மட்டும் வந்த உடனே இது ஏன் பாத்திரம்னு பிரிச்சு காட்டணுமா? ராமர் லக்ஷ்மணர் மாதிரி ஒத்துமையா இருக்கிற இந்த குடும்பத்துல நானும் ஒன்னாயிட்டேன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். பாத்திரத்துல பேர் எழுதி என்ன மட்டும் தனியா பிரிச்சுட்டாதீங்க. அது என்ன பழக்கம், எப்ப பார்த்தாலும் நகத்தை கடிச்சுக்கிட்ட பழகிடுச்சு. புத்திசாலிங்க எப்பவுமே நகம் கடிப்பாங்க. புத்திசாலிங்க கடிப்பாங்க சரி, நீங்க ஏன் கடிக்கிறீங்க? கடிச்சிட்டீங்க. நீ கொஞ்சம் காலடுங்க, கைய காட்டுங்க. எதுக்கு? அட வாங்க. என்ன சார் இவ்வளவு லேட்டு? அட சதா நகம் கடிச்சிட்டே இருக்காரு, அதான் கை இழுத்து வச்சு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். அப்படி போடு, எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இவன் கேட்டானா இப்படி ஒரு ஆள் இருந்தாதான் இவன் சரியா வருவான். இப்ப என்னடா பண்ண போற? காஞ்ச உடனே நான் மறுபடியும் கடிப்பேனே. நான் மறுபடியும் போடு. பின்ன என்னங்க, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு நாளாவது என் முகத்தை பார்த்து பேசினதானே, இன்னார்தான் என் குழந்தைன்னு எனக்கு தெரியும். அவன் எப்பயும் அப்படிதான், கொஞ்சம் வெக்கப்படுவான். விடுவான். எதுக்குங்க வெக்கம்? அண்ணி நினைச்சதாங்க அந்நியமா இருக்கும். அண்ணன்ல பாதி நினைச்சு பாருங்க, எந்த வித்தியாசமும் இருக்காது.